Good morning student, today we are going to see our supplementary thing to win, last class continuity, page நம்பர் 102. Student, டூ ஸ்டூடெண்ட் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட சப்ளிமெண்ட்ரி திங் டூ வின் அப்படிங்கிறத நம்ம அந்த சப்ளிமெண்ட்ரியாக லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அதோட கன்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் page நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் மேலே ஃபஸ்ட்டு பேரால் இருந்து பாருங்கள் there was a considerable Contracts between the two sisters. Rusha was very pro protective of your, her younger sister. She was overprotective with her. Russia herself had been overprotective. She seldom did things. She...

ரெண்டு பேருமே அக்காவும் தங்கச்சும் இல்லை ரெண்டு பேரில் ருச்சா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாள் அதாவது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து ரொம்ப கவனமாக செய்யணும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுலேயுமே வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ருச்சா அதே நேரம் அவங்களோட சிஸ்டர் சீமா வந்து அப்படி கிடையாது அப்படியே அதுக்கு வந்து ஆப்போசிட் சீமா வந்து எப்போதுமே அந்த மாதிரி கிடையாது எந்த ஒரு வேலையும் அவன் வந்து ரொம்ப ஒரு துணிச்சலாக எதுலனாலும் ரொம்ப போல்டாக இறங்குவாள் எந்த ஒரு வேலையும் தயங்குறது கிடையாது எதில் நல்ல போல்டாக துணிஞ்சு இறங்குவாள் ஆனால் ருச்சா வந்து எந்த ஒரு வேலையும் ரொம்ப பாதுகாப்பானு கீழே விழுந்துட கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இறங்குவாங்க ஆனால் சீமா வந்து ரொம்ப போல்டான பொண்ணு நெக்ஸ்ட் பேராக்ராஃப் பாருங்க நெக்ஸ்ட் வீக்

ருச்சாவுடைய ஸ்கூலில் ஒரு மேட்ச் அதாவது இன்டர் ஹவுஸ் பேட்மிட்டன் அப்படிங்கிற ஒரு பேட்மிட்டன் மேட்ச் இன்டர் ஹவுஸ் பேட்மிட்டன் வந்து அவங்க ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க ஸ்கூலில் நடக்குது அதில் ருச்சா வந்து சீனியர் டீமாக இருக்காங்க ருச்சா டீம் தான் அந்த இன்டர் ஹவுஸ் பேட்மிட்டன் டீமில் ஒரு சீனியர் டீமாக இருக்குது அதில் ருச்சா வந்து எப்படியாவது வின் பண்ணிடணும் நம்ம வந்து இந்த பேட்மிட்டன் டீமில் நம்ம எப்படி வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா ருச்சா வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீமுக்கும் நல்லா ஒரு கோச்சிங் கொடுக்கணும் அவங்க டீமையும் வின் பண்ண வச்சுருணும் நம்ம டீம் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்கும் நல்ல கோச்சிங் கொடுக்குறா ருச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தடவை வந்து நம்ம வின் பண்ணிடணும் எப்படியாவது நம்ம இந்த பேட்மிண்டன் டீமில் எப்படியாவது வின் பண்ணியாகணும் இந்த தடவை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பேரை பாருங்க நெக்ஸ்ட்டில் அருணா எ வெரி குட் பிளேயர் ஆஃப் தையர் ஹவுஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு வின் அண்ட் சி டிட் ரிச்சா அண்ட் ஹர் அப்போனண்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் எவரி மேட்ச் மேட்ச்டு அண்டு ரு லாஸ்ட் த கேம் பை அ கப்பிள் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதாவது அருணா அப்படிங்கிற பொண்ணு அதில் அப்போனண்ட் டீமில் விளாடுறாங்க அப்போ பாருங்கள் ஸோ ஸ்கூலில் வந்து மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணி இந்த மேட்ச் வந்து விளாண்டுட்ருக்குறாங்க அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அருணாங்கிற பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு தான் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா விளாடுவா அவளை யாராலும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிடுறாங்க அதே மாதிரி தான் அந்த அருணாவும் அந்த அருணாங்கிற பொண்ணும் நல்லா விளாண்டு அவள் வின் பண்ணிடறாள் அப்போ பார்த்தா ருச்சாவோட டீம் வந்து கடைசியில் தோல்வி அடைஞ்சிட்டு ஆனால் ருச்சா டீமும் குறை சொல்ல முடியாத அளவில் ரொம்ப நல்லா விளாண்டாங்க ருச்சாவும் ருச்சாவுடைய டீமும் அருணா டீமும் ரொம்ப ரெண்டு ரெண்டு டீமுமே நல்லா தான் விளாண்டாங்க நான் லாஸ்ட்டாக பார்த்தா அருணா தான் வின் பண்ணிடுறாங்க ருச்சாவோட டீம் வந்து தோல்வி அடைஞ்சிடுது அதுலேயும் ஒரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு ரெண்டு பாயிண்டில் தான் வந்து அருணா வந்து தோல்வி அடைகிறாங்க இப்போது இதில் இதை நினச்சி ரொம்ப ருச்சா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த பேரை பாருங்கள் தேர் ஹவுஸ் ஸ்டூட் செகண்ட் இன் த ஓவர் ஆல் Tally I can't seem to win, said Rucha remorse, remorsefully. You played alright. Aruna consoled her. The time when you your opponent was at the next. If you had it hit just a little harder over her head, you could have won that point. அதாவது அருணா வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அருணாவோட டீம் வந்து சாரி ருச்சா ருச்சா வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க ருச்சாவோட டீம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால ருச்சா வந்து ரொம்ப ஒரு சோகமாக அப்படியே உட்காந்துருக்குறாங்க அப்போது அதை பார்த்துட்டு அருணா அந்த அருணா வந்து அப்போனண்ட்டு டீமோட கேப்டனாக இருந்தவங்க அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அருணா போய் வந்து ருட்சாகிட்ட போய்ட்டு ரி ருச்சாவை கன்சோல் பண்ணுறாங்க அதாவது ஆறுதல் படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா விளாண்டிங்க உங்களோட டீமும் நல்லா விளாண்டுச்சு ஆனால் உங்களோட கிக்ஷாட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் தான் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா விளாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் தான் கன்ஃபார்மாக வின் வின் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை நீங்கள் தான் வின் பண்ணியிருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டிங்க ஆனால் நீங்கள் நல்லா விளாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ருச்சாவை வந்து அருணா அதாவது அப்போனண்ட் டீம் கேப்டன் அருணா அவங்க போய் கன்சோல் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் ஐ நோ ஐ நோ ரிப்ளை ருச்சா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க ஐ நோ ஐ நோ ரிப்ளைடு ரிச்சா பட் சம் சம்ஹ் ஐ ஆல்வேஸ் மேக் சச் மிஸ்டேக் அதாவது ருச்சாக சொல்கிறாங்க அப்போது எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனால் வந்து ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் நாங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சாவே சொல்கிறாங்க பாருங்கள் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் மோர் தட் இஸ் ஆல் அருணா டோல்ஹர் அப்போ அருணா சொல்கிறாங்க அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி தான் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து வின் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஐ சப்போஸ் ஸோ ருச்சா ரிப்ளைடு க்ளூம்லி ஐ சப்போஸ்டு ஐ சப்போஸ் ஸோ ருச்சா ரிப்ளைட் க்ளூம்லி சேர் அப் நவ் அருணா டோல்டு ஹர் அட்லி அட் லாஸ்ட் யூ ட்ரைடு ஐ சே த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஈஸ் கம்மிங் அப் யூ ஆர் இன் த ஸ்கூல்ஸு ரிலேட்டிங் ஆர் இன்ட் யூ அதாவது நம்ம ஸ்கூலில் அடுத்தது நீங்கள் இதில் தோல்வி அடைஞ்சது நினச்சி வருத்தப்படவுன்னா அடுத்து நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேவில் ரிலே ரன் ரேஸ் வருது அதில் நீங்கள் வந்து க வின் பண்ணலாம் அப்படின்றாங்க ஐ வில் ப்ராபப்ளி மேக் எவரி எவரி ஒன் லாஸ் த ரேஸ் ரிச்சா ஷெட் ஸ்டில் க்ளூம்லி டோன்ட் திங்க் தட் வே அருணா ப்ளீடட் வித் ஹர் யூ ரேன் ஃபாஸ்ட் வி நீட் யூ அப்படின்றாங்க அதாவது அருணா வந்து ரிச்சாகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருணா வந்து ரிட்சாகிட்ட வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ என்கரேஜ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நமக்கு அடுத்தது நம்ம ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஸோ நீ வந்து அதில் டீமில் இருக்க நீ டீமில் இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நீ கண்டிப்பாக நீ வந்து அதில் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ருட்சாகிட்ட வந்து அருணா சொல்கிறாங்க உடனே ருச்சா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பண்ணின மாதிரியே தான் நான் அதுலேயும் பண்ண போகிறேன் அதாவது நான் இதுலேயே தோல்வி அடைஞ்சிட்டேன் அதே மாதிரி தான் நான் அதுலேயும் தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் சொல்கிறேன் அப்போது அருணா சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் திங்க் பண்ணக்கூடாது நீ வந்து ஆப்போனன்ட் டீமில் நீங்கள் விளாடும் போதே பார்த்துருக்கேன் நீ தான் உங்கள் டீம்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட் ஓடின அதனால நீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற அதனால நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால நீ கன்ஃபார்மாக வின் பண்ணிடுவேன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் மறுபடியும் அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறேன் நீ கன்ஃபார்மாக நீ இந்த ரிலேட்டிவில் வின் பண்ணிடுவேன் நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற அப்படின்னு மறுபடியும் என்கரேஜ் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் அடுத்து ருச்சா ஃபைனலி அக்ரீட் டு ஸ்டார்ட் இன் இஃப் நோ பெட்டர் பர்சன்ஸ் உட் பி ஃபவுண்ட் மெயின் வில் சி உட் ட்ரெயின் வென் வித் த ரெஸ்ட் ஆஃப் தேம் அண்டர் த நியூ பிடி இன்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் பிரகாஷ் சார் அதாவது அருணா சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பிடி இன்ஸ்ட்ரக்டர் வந்திருக்கிறாங்க அவங்க பேர் வந்து பிரகாஷ் சார் அவங்க வந்து நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹி வாஸ் வெரி என்்த்தோசியாஸ்டிக்ஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெவலப் uh ports and drove the children hard practicing scolding correcting but mostly encouraging them rucha you are nimble and light you can do better than that he told her uh, often how can i do that rucha confident to aruna i will most ப்ராபிளி ஃபால் டோன்ட் பி ஸ்டில்லி வி ஆர் ஆல் ட்ரெயிங் டு பெட்டர் அவர் செல்ஸ் யூ மஸ்டு ட்ரே டூ அருணா டோல்ட்ஹர் அப்புறம் பார்த்தா அவங்க ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பிடி இன்ஸ்ட்ரக்சர் ஒரு பிடி சார் வந்து வந்திருக்கிறாங்க அப்போது வந்து ருச்சா வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதையும் சொல்கிற நம்ம ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ஒரு இன்ஸ்ட்ரக்சர் ஒரு பிடி இன்ஸ்ட்ரக்சர் சார் வந்திருக்காங்க அவங்க பேர் வந்து பிரகாஷ் அவங்க வந்து எப்ப எல்லாருக்கும் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா பிள்ளைகளையும் எல்லா கேமையும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வந்து நம்ம மனசில் இருக்கிற அந்த முடியாதுங்கிறத வந்து தூக்கி போட்டு வெற்றி அடைய வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அருணா வந்து எப்போதுமே ரிச்சாவுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ எப்படி வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்து ருச்சாவுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கவனிங்க நெக்ஸ்ட் பேரா ஸ்பிரிங் ஸ்ப்ரிங் ஃபீல்டு ஹேவ் எ வெரி ஃபாஸ்ட் ரன்னர் இன் தயர் டீம் சப்னம் அதாவது இந்த அண்ணாவோட ஸ்கூலில் முன்னாடி படித்தவங்க தான் சப்னம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு பொண்ணு அப்போ தேயா டீம்மேட் இன்ஃபார்ம்டு தேம் ஹாஸ் எனி ஒன் ஹார்ட் அபவுட் ஹர் இட் சீம்ஸ் தே கால் ஹர் பிடி உஷா அப்போ இந்த சப்னம் அப்படிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப ஒரு திறமையாக ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய பொண்ணு அவங்கள வந்து அவங்க ஸ்கூலில் எல்லோரும் பிடி உஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன்னிங்கை பற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டுருக்காங்க ஸோ அதனால் எப்படியாவது இந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து இந்த ரிலே ஓட்டத்தில் ருட்சாவை வந்து எப்படியாவது உற்சாகப்படுத்தி வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அருணா வந்து இந்த பேஜில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசிட்ருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் பேஜ் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் த்ரீலேருந்து நெக்ஸ்ட் பேஜில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் தேங்க்